Welcome back friends, welcome to Techvita channel. So adverb of place la irukkudiya the technical words vande eppadi adverb ahum irukudhu preposition ahum irukudhu adu eppadi identify pandrathu abingira topic la last class irukrom. Indha class la nam eduthukitta vaartha vande on seringa sadhanama on na mele poduva on the table seringa preposition la varakudiya நேற்று கிளாஸில் கூட நான் சொன்னேன் இன் ஆன் த ட்ரே அப்படின்னு சொல்லி சொன்னேன். உள்ளுக்குள்ளே இருக்குது பட் அதே சமயம் ட்ரே மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆணை தான் இப்போ எடுத்துக்கிறோம், இதோட முடியுது சரியா? புரியாமல் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கேளுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா விளங்கி நுணுக்கத்தை விளங்கிக்கிட்டால் போதும். சாராம்சத்தில் உள்ள அந்த ஒரே ஒரு நுணுக்கத்தை விளங்கிக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே இதான் அடிப்படை சரியா? சரி ரைட்டு. உங்கள் ஃப்ரெண்டு நேராக ரூம்க்கு வரான், ஏ சட்டைய மாட்டேறா, உடனே சட்டைய மாட்டேன் விஷயத்தே சொல்லலை. இதே மாதிரி நீங்கள் சொல்கிறாந்த எப்படி சொல்லலாம்? தமிழில் அப்படி இருக்குது, இப்போது உங்கள் ஆடைகளை அணியுங்கள் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்ல மாட்டான், ரூம்க்கு வரான்னு வச்சுங்களா ஃப்ரெண்டு, டே சட்டையே மாட்டான், ஒரு இடத்துக்கு போகணும் அவசியம் போனோம் சட்டையே மாட்டேன் உடனே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதெல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. எப்படி சொல்லலாம் அது? புட் யுவர் க்ளோஸ் ஆன் நவ் சரிங்களா? ஸோ என்ன சார் புட்டுக்கு பக்கத்தாப்பில் வழியே இல்லை இந்த இடத்துல புட்டான் யுவர் க்ளோத்ஸ்னு கூட போடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இங்கே உள்ளதை கட் பண்ணி இங்கே கூட போடலாம் சரியா? புட்டான் யுவர் க்ளோத்ஸ்னால் புட்டுன்னா வைகே, ஆணுனா அந்த நிலை, உள்ளுக்குள்ளே போட்டு மேலே போட்டு வையே சட்டையை மேலே அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும் சரிங்களா? அந்த ஆண் இந்த புட்டு ஆணுங்கிறது வந்து என்ன மாதிரியான சரியான அர்த்தத்தை தரும்னா அதுக்கு பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து தான் சரியா? இந்த நவுனுங்கிறது ஒரு அட்வெர்ப் தான், அட்வெர்ப் ஆஃப் டைம் சரியா? நவுனா டைம், எப்பொழுது இப்பொழுது சரியா? ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நின்றுட்டு இருந்தான்ப்பா பஸ்ஸு வந்த பொழுது, வந்து நின்ன பொழுது அவன் ஏறினான் சரிங்களா? வென் த பஸ் ஸ்டாப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்ஸு வந்து நின்ற பொழுது, நின்ற பொழுது வென் த பஸ் ஸ்டாப்டு அவன் ஏறினான். கெட் ஆன், ஹி கெட் ஆன் சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, ஹி காட் ஆன், அவன் ஏறிட்டான், அவன் ஏறி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டாப்டுங்கிறதும் வந்து பாஸ்ட் டென்ஸு, ஸோ ஜென்ரலாக அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பேசி ஆகணும், வளருது சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஜஸ்ட்டு வந்து இந்த வென் த பஸ் ஸ்டாப்டுங்கிறது நான் ஹி காட்டான்னே நான் சொல்லியிருக்கலாம் சரிங்களா? அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி. ஹி கெட் இன்னு கேட்டிங்கனாலும் கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஏன் ஆன் போட்டிருக்கேன்னா பஸ்ஸு மேலே ஏறினான், ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கிறப்ப ஆன் பண்ணும்ல அதுக்கு தான். கெட் இன்னுனாலும் ரைட்டு தான், தப்பு கிடையாது. பட் கெட் ஆனுங்கிறப்ப அந்த இடத்துல தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா ரைட்டு, இன்னும் போட்டால் தப்பு இல்லை புரியுதுங்களா? பட் ஆன் போட்டால் தப்புன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது நடத்தப்படுது. அடுத்தது, உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்காரு சரிங்களா? காலையில் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க, கிளம்பி போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. அப்பாவும் உங்களுக்கு வேண்டப்படாத ஒருத்தவரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே பைக்கில் கிட்டே வரும்போதே அந்த வேண்டப்படாத ஆள்கிட்ட சொல்லியே சொல்கிறார் உங்கள் அப்பா, அவன்கிட்ட சொல்லியே அவன் வேலையை பார்க்க சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனுடைய வேலையை தொடர சொல், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுடைய வேலையை தொடர சொல், நான் பார்த்துக்கிறேன். டெல் ஹிம், அவன்கிட்ட சொல், என்னத்த செய்ய சொல்ல? டெல் ஹிம் டு, அவன் வேலையை தொடர சொல், டு கோ ஆன் வித் ஹிஸ் ஒர்க் சரிங்களா? அவன் எந்த வேலையாக போனானோ அதில் அந்த வேலையை செய்ய சொல்லு, செய் அந்த வேலையை மேற்கொண்டு செய்ய சொல்லு. ஸோ இந்த வேலை என்பது இந்த இடத்துல நவுனாக மாறிவிடுகிறது சரிங்களா? தொடர அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து கோ ஆன். அந்த வேலை சம்மந்தமாக போயிட்டுருக்கான்ல அந்த வேலை, சில பேர் வந்து வேலைங்கிறது அங்கே போய் 10 ரூபா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா காசு, பட் இங்கேன்னு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். ஸோ அந்த தொடர்ந்து அந்த செயலை செய்வது செல்வது, ஸோ கோ ஆன். இதே வந்து கோ ஆஃப்னு போட்டால் வேலையிலன்னு இறங்கிட்டான்னு அர்த்தம், அதுவும் ஆஃப்ங்கிறதும் கிட்டத்தட்ட அட்வெர்ப் தான், பட் பயன்படுத்த வேணாங்கிறதுனால அது போடலை. ரொம்ப ப்ராப்பராக அதிகமாக
பயன்படக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், இரண்டு மணி நேரம் நிற்காமல் பேசிக்கொண்டிருந்தாள். பேசுவதிலே இருந்துட்டு இருந்தா அவ. ஷி டாக்டு ஆன், ஷி டாக்டான்னா அவள் பேச ஆரம்பித்த பேசுகிற நிலையிலே இருந்தா, வேற ஒன்றும் இல்லை. இது டாக்டு ஆன்னா பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளோ மணி நேரம்? இரண்டு மணி நேரம். ஹவர்ஸ் போடுறா இருந்தாலே ஃபார் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் டூ ஹவர்ஸ் நிற்காமல், வித்தவுட்டு ஸ்டாப்னு போடக்கூடாது. ஏன்னா வித்தவுட்டுக்கு பக்கத்தாப்பில் என்ன வரணும்? ஐஎன்ஜி செத்துணும், வேர்போட வந்தால் வித்தவுட்டு ஸ்டாப்பிங். எல்லாமே உங்களுக்கு காரண காரியங்களோடு நடத்தப்படுது. சரியா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தென் லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் த அட்வெர்ப் கிளாஸ், அவர்கள் வீட்டில் டிவி எப்போதும் இயங்கி கொண்டே இருக்கும். டிவி ஆன்லே இருக்கும்னு சொல்லுவோம்ல, த டிவி இஸ் ஆல்வேஸ் ஆன், இஸ் ஆன். இது சிம்பிள், உங்களுக்கு புரியறதுக்கு ஆணுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் இது. இன் தேர் ஹோம், அவர்கள் வீட்டில் டிவி என்பது எல்லா நேரமும் ஆன்லே இருக்கும். புரியுதா? இந்த ஆல்வேஸ் வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சுன்னா இங்கே கூட போட்டுக்கலாம். ஆல்வேஸ் த டிவி இஸ் ஆன் இன் தேர் ஹோம், தப்பே கிடையாது. த இஸ் ஆனுங்கிறது தான் மெயின். ஓகே, தென் ப்ரிபோஷனில் ரெண்டு சென்டென்ஸ். தயவுசெய்து புத்தகங்களை மேசையின் மேலே வைக்கவும். ப்ளீஸ் வைக்கவும், புட் த புக்ஸ் ஆன் த டேபிள். ஸோ இந்த இடத்துல ஆணுக்கு பக்கத்தாப்பில் த டேபிளுங்கிற நவுன் வந்திருக்கு, அதனால் ஆண் வந்து ப்ரிபோசிஷன். தென் லாஸ்ட் சென்டென்ஸ், ஆண் ப்ரிபோசிஷனாக இன்னொரு வார்த்தைக்கும் வரும். என்னது? அவள் பிறந்தநாள், அவளுடைய பிறந்தநாள் நவம்பர் 20. இது நிறைய பேர் சொல்லுவான் ஹர்ஸ் ஹர்ஸ் பர்த்டேம்மா, அது தப்பு. ஹர் பர்த்டே தான், ஹர்ஸ் பர்த்டேன்னு சொல்லாங்க. ஹர்னாலே அவளுடையன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதில் அஃபாஸ்டிவ் போட்டு அவ்வளருடைய அப்படின்னு ஒரு பெரிய தொடர் கதையாக போயிட்டுருக்கோம். ஹர் பர்த்டே இஸ் ஆன் 20th November. புரியுதுங்களா? டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன போட்டாகணும், என்ன போட்டாகணும், ஆன் போட்டாகணும் ப்ரிப்போஷன். ஓகே, கிளியரான டாப்பிக்கு பக்காவாக முடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். புரியாதவங்க தயவுசெய்து கேளுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.